குலதெய்வத்தை சுமக்கும் சாமியாடிகளின் குடும்பம் மதம் மாறலாமா? இது ஒரு உண்மை சம்பவம். குலதெய்வத்தை தன்னுடைய தன்மேல் வரும் ஒரு உக்கிரமான ஒரு ஆண் தெய்வத்தை சுமக்கும் ஒரு குடும்பம், அவர்கள் உறுப்பினர்கள் ஒருவர் செய்த மாபெரும் பிழை மதம் மாறியதால் நடந்த விளைவுகளை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இவர் மேல் வருவது மாபெரும் ஆண் தெய்வம், உக்கிரமான தெய்வம். இவர்களுடைய குல தெய்வங்களில் ஒன்றான மதுரை வீரனே இவர் மேல் பரிபூரணமாக இறங்குவார். இவர் ஆள் மிகவும் கனத்த உடம்பு, அதாவது இந்த குல தெய்வத்தை சுமக்கும் சாமியாடி ரொம்ப கனத்த உடம்புக்காரர். அவரோட வெயிட்டேவும் 90 கிலோவிலிருந்து 95 கிலோ வரை இருக்கும். அவ்வளவு சத்தானவர் அந்த தெய்வம். அந்த மதுரை வீரன் பரிபூரணமாக அவர் மேலே இறங்கும் போது அருவா மேலே ஏறி நின்று அவர் வாக்கு சொல்லுவார், அருள் வாக்கு நல் வாக்கு சொல் வாக்கு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி கொண்ட அந்த தெய்வத்தை சுமக்கும் மருளாளி பல குழந்தை முதல், அதாவது அவர் திருமணம் ஆகி குழந்தைகள் பெறும் வரையில் மிகவும் அழகாக அந்த தெய்வம் அவர் கூட ஆடியிருக்கு, பேசியிருக்கு. அந்த தெய்வம், அந்த தெய்வத்தை அவர் நல்ல பூஜை புனஸ்காரங்களை செய்து அவர் நல்லபடியாக வந்திருக்கார். ஆனால் இங்கே அவர் செய்யலை, அந்த குலதெய்வத்தை சுமக்கும் சாமியாடி, அந்த மதுரை வீரனை சுமக்கும் சாமியாடி செய்யலை. அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு உறுப்பினர், அவருடைய மனைவி வந்து என்னென்னா இந்த மதம் மாற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தான் வீட்டுக்கார் மேலே அந்த ஒரு தன்னுடைய குல தெய்வம், அதாவது பரிபூரணமாக அந்த மதுரை வீரன் அவர் மேலே இறங்கினாலும், ஆனால் அந்த மனைவி செய்த தவறு அதை பற்றி அவங்க சற்றும் யோசிக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவரின் பேச்சை கேட்காத அவரும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, நமக்கு இது நமக்கு சரியாக வராது, நம்ம தெய்வத்துக்கு இது கோபக்குறி ஆயிரும், அதனால் நாம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு அவரும் ரொம்ப அதிகமாக அவர் எடுத்துரைச்சு ரொம்ப பல மாதங்களாக அவரும் சண்டையிட்டு அவங்க கேட்டுக்கல. அவங்க அந்த அவருடைய பேச்சை மீறி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அந்த மதம் மாறிட்டாங்க. அப்போ அதனாலவே வந்து அவரே வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் என்ன பண்ணார், அவர் மேலே நின்று அந்த தெய்வம் ஒரு கோபக்குறி ஆயிடுச்சு. இது மதுரை வீரன் சாமிக்கு மட்டும் அல்ல, எந்தெந்த குலதெய்வங்கள் ஆண் தெய்வங்களாகவும் பெண் தெய்வங்களாகவும் எல்லாமே சுமக்கிறாங்கள, அந்த குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் இருக்காங்கள, அவங்க வந்து செய்யக்கூடாத விஷயம் தன்னுடைய தெய்வத்தை விட்டு இன்னொரு வேறொரு மதம் மாறவே கூடாது. அதாவது மதம் மாறுவதுங்கிறது தன்னுடைய விருப்பம், தன்னுடைய சுதந்திரமாக இருந்தாலும் இந்த தெய்வத்தை, அந்த குல தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் இந்த தவறை இழக்கக்கூடாது. ஏன்னா அது அந்த குல தெய்வத்திற்கு கோபக்குறியாயிடும். ஆண் குறியோ, அதாவது ஆண் தெய்வங்களோ பெண் தெய்வங்களோ யார் எந்தெந்த தெய்வங்கள் சுமந்தாலும் அவங்க இந்த தவறை செய்யவே கூடாது. அப்போ இவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, அவங்ககிட்ட சொல்லி பார்க்குறாரு, தன்னுடைய பிள்ளைகள் அவருக்கு வந்து மகன்கள் 3-4 மகன்கள், மக ஒரு மக அப்படின்னு அவர் ஒரு 5 பிள்ளைகளோடு அவர் நல்லா வாழ்ந்து வரும்போது இடையில அந்த அவங்களுடைய அந்த அவருடைய மனைவி இந்த தவறு செய்கிறதுனால அவர் எவ்வளவோ முயற்சி செய்து முடியாதனால தன்னுடைய மகை மூலமாகவும் தன்னுடைய மக மூலியமாகவும் அவர் சொல்லி அதை எப்படியாவது அந்த அம்மா மனசை மாற்றணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும், நம்ம தெய்வத்தை சக்தியை உணர வைக்கணும்னு அவரும் முயற்சிக்கிறாரு. ஆனால் அந்த அம்மா அதை கேட்கலை. பிடிவாதமாக அவங்க இல்லை நான் வந்து மாறிடுவேன் அப்படிங்கிற ஒரு 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 ஸ்டாண்டுக்கு வந்து அவங்களும் அதை மாற முயற்சி பண்ணி அந்த இதுலேயே மாறி போயிட்டாங்க. இதனால் அந்த இடத்துல ஆகுது, அந்த தெய்வத்துக்கும் சரி அந்த தெய்வத்தை சுமந்த அந்த சாமியாடிக்கும் சரி அந்த தெய்வத்துக்கும் பயங்கரமான ஒரு கோபக்குறி ஆகி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய மனைவியே இந்த ஒரு தவறை இழைத்ததுனால தன்னுடைய அந்த வாழ்க்கையிலேருந்து அந்த குடும்பத்திலேருந்தே அவர் விலகி அந்த அவர் குலதெய்வம் கோவில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எல்லை நோக்கி அந்த தெய்வத்தையே நோக்கி சென்று அங்கேயே அவர் சரணாகதி அடைஞ்சு அங்கேயேவும் அவருக்கு அவர் போடுற விபூதியில் கிடைக்கிற ஒரு காலனா நாள்னா ஒரு காணிக்கையில் அவருடைய அந்த காவைத்து பசி அவர் ஆற்றினார். அப்படி அவர் அந்த ஒரு விஷயத்தை சரி பண்ண முடியாமல் தான் குடும்பத்தை இழந்து அந்த அம்மா செய்த தவறுனால தான் குடும்பத்தை இழந்தது மட்டுமல்லாமல் அவருடைய மகள் எல்லாருமே ஒரு கஷ்ட நிலைக்கு ஆளாக்கப்பட்டாங்க.
அதாவது அதில் வந்து ஆண் மகன்களில் ஒரு சில பேர் உயிரை இலக்கு நேரிட்டது, ஒரு சில அதே சமயம் ஒரு சில மற்றொரு பசங்கள் வந்து ரொம்பவும் கஷ்டமாக அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய சந்தோஷம் எதுவுமே நடக்காமல் எல்லாருமே வந்து ஒரு வறுமையான ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதை கண்டு அவர் மேலும் ரொம்ப மனம் உடையிறார். அதாவது அவர் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் தான் மேலே அந்த நின்ற அந்த சாமி அந்த மதுரை வீரனை சுமந்தார் பார்த்தீங்களா, அந்த தெய்வத்தை நாம் சுமந்திருக்குமே அப்படின்னு அவர் என்ன பண்ணார், அவரும் வந்து அந்த எல்லையை நோக்கி அவர் அங்கே போய் இருந்தாலும் ஆனால் அந்த குடும்பம் எல்லாமே வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு வறுமைக்கு அங்கே தள்ளப்பட்டுச்சு. இதுக்கு காரணம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய மனைவி அந்த ஒரு இதை கேட்காம அவங்க வந்து மதம் மாறினது. இந்த பதிவை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம அன்பர்கள் எவ்வளவோ வந்து குல தெய்வங்கள் இருந்தாலே நம்ம குலங்களில் மிதிக்கும். இந்த தலைமுறை இல்லைனாலும் அடுத்த தலைமுறை, இந்த எப்போ அண்ணனுக்கு இல்லாட்டாலும் தம்பி, தம்பிக்கு இல்லாட்டாலும் அடுத்த தலைமுறை, அப்படி தலைமுறை தலைமுறையாக நம்முடைய குல தெய்வங்கள் மாறி மாறி மிதித்து கொண்டு அதாவது நம்ம மேலே இறங்கி அருள்வாளித்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இப்படி மதம் மாறும்போது அந்தளுடைய தெய்வ நம்பிக்கை, அந்த குல தெய்வ நம்பிக்கையே வந்து நம்ம வந்து அது குலோ துரோகம் செய்கிற மாதிரி அதை வந்து நம்ம யாரும் அது வந்து நம்ம குடும்பத்திலே அப்படியே இருந்தாலும் அதை நம்ம அதை முன்னாடியே சரி செய்யணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை நான் வந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, அவர் பயங்கரமான சாமியாடி, கனத்த உடம்பு, 90-95 கிலோ உடம்போடு அவர் அந்த அருவா மேலே ஏறி நின்று அந்த தெய்வம் பரிபூரணமாக அவர் மேலே அருள்வாக்கு சொல்லி பேசினாலும் ஆனால் அவருடைய குடும்பத்தில் நடக்கிற அந்த பிரச்சனையை அவரால் சரி பண்ண முடியலை. அந்த தெய்வம் அவரோடு நின்றுக்குச்சு, அவர் அளவில் நின்றுக்குச்சு. அவர் அந்த எல்லையிலே இருந்து, அந்த எல்லையிலே அந்த தெய்வத்துக்காகவே இருந்து அந்த எல்லையிலே அவர் இறந்தார். அந்த தெய்வம் அதுக்கடுத்து அது மாறுச்சு என்னங்கிறது, அது அவங்க மகன்களுக்கும் அந்த தெய்வம் மாறுச்சா என்னங்கிறது அதுவும் எனக்கு சரியாக தெரியல. அந்தளவு ஒரு கஷ்டத்துக்கு உள்ளானார். அது அவர் மட்டுமல்லாமல் அந்த அம்மா வந்து விலகி போனாலும் அந்த அம்மாவும் அவரும் அந்த குடும்பங்கள் எல்லாமே ஒரு மாபெரும் பாதிப்புக்கு உள்ளானது அந்த மதம் மாறினது தான். தன்னுடைய தெய்வத்தை, தன்னுடைய குல தெய்வத்தை, அந்த இறை நம்பிக்கையை வந்து மறுத்து மற்றொரு வேற பக்கம் போகும்போது அந்த உண்மையான சக்தி அங்கே கோபக்குறியாக மாறி அதனுடைய வேகத்தினால அதனை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இதில் அந்த விஷயத்தில் பாராட்டணும், அந்த மதுரை வீரனை சுமக்கிற அந்த சாமியாடி அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் நடந்தாலும் தன்னுடைய தெய்வம் மேலே வச்சிருக்கு. அதான் சாமி, அதனால தான் அந்த 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 தெய்வம் அவரை அந்த வாகனமாக தேர்ந்தெடுத்துருக்கு. என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் என் தெய்வத்துக்காக நானே வந்து என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் விலகி நின்று என் எல்லைக்கே போய் நான் வந்து அந்த தெய்வத்தின்காக நான் காலம் முழுக்க இருந்து நான் சாவேன்னு அவர் போய் தனியாக இருந்து ஒத்த ஆளாக ஒரு கால்னா நாள்னா விபதியை போட்டு அதில் வர்ற காசில் அவர் அந்த இடத்துல அவர் அந்த வயிற்று பசியை கழுவி அவனையே இருந்து உயிர் விட்டார் பார்த்தீங்களா. அதுக்கு அந்த ஒரு நல்ல குணத்துக்கு தான் அந்த அந்த ஆற்றல், அந்த பரிபூரணமான பேராற்றல் அந்த மதுரை வீரன் அவரை வாகனமாக தேர்ந்தெடுத்திருக்கு. இதை வந்து இது ஒரு உண்மை சம்பவம். இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்க அவர் இறந்துட்டார், அவர் வந்து அவர் இறந்து ஆனால் இப்போ வரைக்கும் அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது காரணம் தந்த குல அவங்களுடைய குல தெய்வத்தோட கோபக்குறி. அதை வந்து நம்ம அதை வந்து யாரும் நம்முடைய குல மக்கள், நம்மளுடைய அன்பர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இது மாதிரியெல்லாம் இருக்கும், சின்ன சின்ன நாம் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் வந்து நம்ம விட்டுட்டு நம்முடைய பிள்ளை தலைமுறைகளை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால நாம் நம்ம குலதெய்வத்தை யாரெல்லாம் சுமக்கிறாங்களோ அவங்க எல்லாமே ஒரு அதீத நம்பிக்கை, அதாவது முழுமையான நம்பிக்கையை நம்ம தெய்வத்து மேலே வச்சு இது மாதிரியான சிறு சிறு பிழைகள் செய்யாமல் நம்ம மேலும் போனோம் அப்படின்னா அந்த தெய்வமே நம்மளை வந்து, அதாவது நம்ம வந்து கஷ்டமாக இருந்தாலும் நம்மளை ஒரு கோடீஸ்வரனை லட்சாதிபதி ஆக்கும் வல்லமையை அந்த தெய்வம் நம்ம கொடுக்கும், அந்த ஆற்றலை கொடுக்கும், அந்த வலிமையை கொடுக்கும், அனைத்து சக்திகளையும் நம்மளுடைய குலதெய்வங்கள் கொடுக்கும். அதனால இந்த ஒரு உண்மை சம்பவத்தை நாம் ஒரு முன்மாதிரியாக எடுத்து நம்முடைய குல தெய்வங்களின் கரங்களையும் நம்ம வலுப்படுத்தணும், அதை வந்து நம்ம இன்னும் அதை மகிழ்ச்சி வர செய்யணும். நம்ம என்னென்ன கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் எல்லாமே அந்த தெய்வத்துக்கு எதெல்லாம் பார்த்தியப்பட்டதோ, ஒரு மனிதன் மேலே ஒரு குல தெய்வம் மிதிச்சிச்சுன்னா அவன் சாகும் வரை அது என்னென்னலாம் நம்ம தெய்வத்துக்காக இருக்கணுமோ, ஒழுக்கம், நேர்மை, சத்தியம் அனைத்தையும் நம்ம அதை மூலியமாகவே அதை நாம் அந்த தெய்வத்தை நினைச்சு நம்ம அதை சரி
சரி பண்ணி கொண்டு கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு செலுத்த வேண்டுமே அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் நம்மளுடைய அன்பர்கள் முன்னாடி உங்களுக்கு நான் வந்து ஒரு விழிப்புணர்வு பகுதியாக, அதாவது மதம் மாறுவது என்பது தன்னுடைய தனிப்பட்ட உரிமையாக இருந்தாலும் ஆனால் நாம் நமக்கென்று ஒரு சில கடமை நம்மளுடைய குலதெய்வங்களால் படைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் அந்த குலதெய்வத்தை நாம் கொண்டு செலுத்தும் ஆக சிறந்த பணி அந்த குலதெய்வ சாமியாடிகளுக்கு இருக்கிறது. ஆதலால் அந்த குலதெய்வ சாமியாடிகளும் அந்த குலதெய்வத்தை சாமியாடிகளை சேர்ந்த அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் அதை புரிந்து கொண்டு அதை அந்த குலதெய்வங்களை நாம் தலைமுறை தலைமுறையாக கொண்டு செலுத்த வேண்டுமே என்பது இந்த பதிவின் மூலமாக அனைவருக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இக்கணத்தில் அந்த மாபெரும் ஆற்றல் அந்த பரிபூர்ணமாக அந்த பேராற்றல் கொண்ட மதுரை வீரனையும் அந்த மதுரை வீரனுக்காகவே தன் வாழ்க்கையை கஷ்டத்திலும் வறுமையிலும் படைத்த அர்ப்பணித்த அந்த சாமியாடி அந்த மதுரை வீரனை சுமந்த அந்த சாமியாடியையும் இக்கணத்தில் பரிபூர்ணமாக அவரை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.